அனைவருக்கும் வணக்கம் ட்வெண்ட்டி போர் நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லாம் அன்போட வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில துறை உலகத்தில் ஆளுமையாக விளங்கிய பல கலைஞர்களின் வாழ்க்கை வரலாற்று நிகழ்வுகளை நமக்கு தெரியாத அவங்களுடைய பல பக்கங்களை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில் இன்றைய நிகழ்ச்சியில் திரை ஆளுமை நடிகர் டி எஸ் பாலையா திருநெல்வேலி சுப்பிரமணியம் பாலையா என்கிற டி எஸ் பாலையா ஒரு அற்புதமான ஆற்றல் மிகுந்த ஒரு கலைஞன் தமிழ் சினிமாவில் பல சாதனைகளை சத்தமில்லாமல் செய்த நிகரில்லாத ஒரு நடிகர் இன்றைய தூத்துக்குடி மாவட்டமான சுண்டங்கோட்டை தான் இவர் சொந்த ஊர் பாலையா பிறந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்காம் வருடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அப்போ சினிமா வந்து பேசவே ஆரம்பிக்கல மௌன படங்கள் மட்டும்தான் வந்துகிட்டு இருந்தது பாலையாவின் ஆசை சினிமா மேல இல்ல அவர் காதலித்தது சர்க்கஸ் முதன் முதலாக அவர் பார்த்த சர்க்கஸ்ல நிகழ்த்திய சாகசங்கள் அவரை அதன் மீது காதல் கொள்ள வைத்தது அந்த சர்க்கஸ் கலைஞர்களுக்கு கிடைத்த கைத்தட்டலும் பாராட்டும் அவருக்கு ஒரு போதையை கொடுத்தது சர்க்கஸ் கம்பெனில சேர்த்து விடுறதா சொன்ன ஒருத்தனை நம்பி வீட்டுக்கு தெரியாம பணத்தையும் எடுத்துக்கிட்டு மானாமதுரைக்கு கிளம்பிட்டாரு பாலையா நைட் நேரத்தில் அந்த கம்பெனியை வந்து தேடி பிடிக்க முடியாது விடிஞ்சதும் தேடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை ரயில் நிலையத்தில் தூங்க வச்சாரு கூட்டிகிட்டு போனவர் பொழுது வந்து நல்லா விடியணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு படுத்தவர் விடிஞ்சு எழுந்திரிச்சு பார்த்தப்போ அவனும் இல்லை பையில் இருந்த பணமும் இல்லை அடடா ஏமாந்திட்டமே அப்படின்னு கலங்கினவர் அதுக்கு பின்னாடி அங்கே இருக்கக்கூடிய ஒரு உணவகத்தில் வயிற்றுக்காக வேலைக்கு செஞ்சுட்டார் ஹோட்டலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப அவருக்கு வந்து நாடகங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் நிறைய கிடச்சிது ஒன்று என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவருக்கு வந்து அந்த சர்க்கஸ் மேலே இருந்த காதல் போயிட்டு இப்போ வந்து நாடகங்கள் மேலே வந்து காதல் வந்துடுச்சு அந்த நேரத்தில் ஹோட்டலுக்கு வந்து ஒரு கசாப்பு கடைக்காரர் வந்து சாப்பிட்றதுக்காக அடிக்கடி வருவார் அவர்கிட்ட இவர் வந்து தன்னை வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டார் இப்படியே போயிட்டே இருந்திருக்கு அப்போ வந்து அந்த கசாப்பு கடைக்கிறார் ஒரு நாள் சொல்லியிருக்காரு நான் வந்து ஒரு நாடக கம்பெனி ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உன்னே பால என்ன பண்ணிட்டார் ஆஹா சூப்பரான ஒரு சான்சராக அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட தன்னை வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டு அவர்கிட்டயே வேலைக்கும் போய் சேர்ந்துட்டார் ஆனால் நாளாக நாளாக என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கசாப்பு கடை பார்ட்டி வந்து நாடக கம்பெனிலாம் ஆரம்பிக்கல இது வந்து இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிது ஆகா நம்மளை வந்து இவர் ஏமாற்றிட்டு இருக்கிறாரு ஒரு ஃப்ராடு போல அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த கசாப்பு கடை வேலையை விட்டும் அவர் வந்து நின்றுட்டார் நேராக ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஹோட்டல் ஓனரமாக போயிட்டார் மறுபடியும் எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கசாப்பு கடைக்காரர் என்ன பண்ணிட்டார்னால் இவரை துரத்த ஆரம்பிச்சிட்டாரு என்னடா அது பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஊரை விட்டே ஓடிட்டார் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் நாடகக்குழு தங்கி நாடகம் போட்டப்போ அந்த நாடகத்தை பார்க்க போனவர் நாடகம் உடனே துணிச்சலோடு போய் வாய்ப்பும் கேட்டார் பாய்ஸ் கம்பெனியில் அவருக்கு வாய்ப்பும் கிடச்சிது கொஞ்சம் நாட்களில் அந்த பாய்ஸ் கம்பெனி ஆனது உடஞ்சிருச்சு பால மோகன சபால இணைந்தவர்கள் எல்லாருமே பதினஞ்சு வயசுக்கு உட்பட்டவங்க தான் தமிழகத்தின் அன்றைய ஸ்டார் நடிகர்களில் ஒருவரான எம் கே ராதா அவர்களின் தந்தை கந்தசாமி முதலியார் அவர்களால் துவங்கப்பட்ட நாடக குழு தான் அது எம்ஜிஆர் சிவாஜி கலைவாணர் தங்கவேலு எம் ஆர் ராதா போன்றவர்களை அறிமுகம் செஞ்சது கந்தசாமி முதலியார் தான் அங்கே சேர்ந்து கந்தசாமி முதலியாருக்கு மிகவும் பிடித்த நடிகரானார் பாலையா அதுக்கு பின்னாடி அவங்க நடித்த பதிபக்தி அப்படிங்கக்கூடிய ஒரு நாடகம் மிகப்பெரிய வெற்றியை பெற அந்த கதை பதிபக்தி அப்படிங்கக்கூடிய ஒரு பெயரில் படமாச்சு பதிபக்தி நாடகத்தில் நடித்த அதே வேடம் சினிமாலையும் பாலையாவுக்கே கிடைச்சிது அந்த படம் தான் சதி லீலாவதி எம்ஜிஆருக்கு மட்டும் இல்லை பாலையா என்எஸ் கிருஷ்ணன் தங்கவேலு மற்றும் அப்படத்தின் ஹீரோவான எம் கே ராதாவுக்கும் சதி லீலாவதி தான் முதல் படம் டைரக்ட் பண்ணவர் எல்லிஸ் ஆர் டங்கன் எனும் அமெரிக்க இயக்குனர் முதல் படத்திலேயே வில்லனாக அறிமுகமானாரு பாலையா அதுக்கு பின்னாடி பாலையா நடித்தது இரு சகோதரர்கள் இதையும் எல்லிஸ் ஆர் டங்கனே டைரக்ட் பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழாம் ஆண்டு பாலையாவுக்கு மறக்க முடியாத ஒரு வருடம் ஆம் அன்றைய மெகா சூப்பர் ஸ்டாரான தியாகராஜ பாகவதருக்கு வில்லனாக அம்பிகாபதி படத்தில் நடித்தார் இதுவும் டங்கனுடைய இயக்கம்தான் தமிழகம் முழுவதும் பாலையாவின் புகழ் பரவ அன்றைய அடுத்த சூப்பர் ஸ்டாரான பியூ சின்னப்பா நடித்த உத்தம பூத்தரின் படத்திலும் வில்லன் தியாகராஜ பாகவதர் பியூ சின்னப்பா இருவருக்கும் வில்லனாக நடித்து பெரும் புகழடைந்தார் பாலையா பம்பாய் மெயில் ரம்பை ஆரியமாலா பிரிதிவிராஜன் மனோன்மணி ஜெகதல பிரதாபன் சாலிவாகனன் மீரா முதலிய படங்கள் எல்லாம் அவர் நடித்த முக்கியமான அன்றைய ஹிட் படங்களின் வரிசை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் விரக்தியில சாமியாரா போயிட்டாரு பாலையா பாண்டிச்சேரிக்கு பட வேலையாக போயிருந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் டி ஆர் சுந்தரம் கண்டலப்பட்டிருக்கிறார் யார் அந்த சாமியார் பார்க்கறதுக்கு பாலையா மாதிரியே தெரியுதுன்னு கண்டுபிடிச்சவர் அவரை பிடிச்சு அந்த கணமே அவரை வலுக்கட்டாயமாக தன்னுடைய காரில் ஏற்றி கொண்டு சேலம் வந்து சேர்ந்துட்டார் அடுத்த நாளே அங்கே நடந்து வந்த பர்மா ராணின்ற படத்திலையும் நடிக்க வச்சுட்டார் புகழ்பெற்ற வில்லன் கதாநாயகனான வரலாற்றையும் பாலையாவே துவக்கி வச்சார் அவர் கதாநாயகனாக நடித்த படம் சித்ரா ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஆறில் அந்த படம் வெளியாச்சு அதுக்கு பின்னாடி மறுபடியும் வில்லனாக வால்மீகியில் நடிச்சுட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் மறுபடியும் கதாநாயகனார் செண்பகவல்லியில் நடித்தார் எம்ஜிஆர் ஹீரோவாக நடித்த முதல் படமான ராஜகுமாரியில் பாலையா தான் வில்லன் அந்த படத்தில் ரெண்டு பேருமே போடக்கூடிய கத்தி சண்டை படத்தின் சிறப்பம்சமாக விளங்கியது ஜூபிட்டர் ஃபிலிம்ஸின் மோகினி அப்படிங்கக்கூடிய படத்தில் இரண்டு கதாநாயகர்கள் ஒருத்தர் வந்து எம்ஜிஆர் மற்றொருவர் பாலையா இதுல பாலையாவின் ஜோடி மாதுரி தேவி அதுக்கு பின்னாடி நாட்டிய ராணி விஜயகுமாரி ஏழைப்படும் பாடு சந்திரிகா முதலிய படங்கள் நடித்தார் பேரறிஞர் அண்ணாவின் வேலைக்காரி படத்தில் வரக்கூடிய இவருடைய பகுத்தறிவாளன் மணி கேரக்டர் தான் பின்னாளில் பராசக்தியில் சிவாஜி நடித்த கேரக்டருக்கு ஒரு முன்மாதிரின்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு பட்சி ராஜா ஸ்டுடியோ எடுத்த பிரசன்னா அப்படிங்கக்கூடிய ஒரு மலையாள படத்தில் அதுலேயும் லலிதா கதாநாயகியாகவும் பத்மினி வந்து இரண்டாவது கதாநாயகியாகவும் நடிச்சாங்க லலிதாவுக்கு ஜோடியாக பாலையா வந்து நடிச்சாரு இந்த படத்துல தான் பாலையா சொந்த குரலில் பாடினார் பாலையா வந்து மிகச்சிறந்த பாடகரும் கூட அதுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு வரைக்கும் திரையுலகத்தில் பட்டொளி வீசி பறந்தது பாலையாவின் கொடி வில்லன் அப்படின்னாலே அது பாலையா தான் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை மதுரை வீரன் படத்துல எம்ஜிஆரோட மோதுறது மாதிரி ஆவேசமாக இடுப்பிலிருந்து கத்திய உருவி இன்று என்ன கிழமை அப்படின்பார் வெள்ளிக்கிழமை அப்படின்னு ஒருத்தர் சொல்ல அடடா இன்னைக்கு வந்து விரதம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த கத்தி உரையிலேயே போட்டுருவார் இன்னொரு நகைச்சுவையான வசனம் அரசே நாங்கள் பின்தொடர்ந்து போனோம் என்றால் அவர்கள் முன்தொடர்ந்து போய்விட்டார்கள் அப்படிங்கிறது புதுமை பித்தனில் எம்ஜிஆர் அதோ வருகிறது வஞ்சகத்தின் மொத்த உருவம் அப்படிங்கிறப்போ அமுல் பேபி மாதிரியே நடந்து வருவார் பார்க்குறவங்களுக்கு வெறுப்போட சிரிப்பும் வரும் பாலையாவின் வில்லன் நடிப்புக்கு ஒரு பெரிய பலம் அவருடைய வஞ்சகமான பார்வை அதில் ஒரு கயமைத்தனம் அப்படியே தெரிக்கும் அடுத்து அவருடைய நயவஞ்சக புன்னகை இதிலேயே ஆறு ஏழு வெரைட்டி வச்சுருப்பார் அடுத்து வசன உச்சரிப்பு வார்த்தைகளை உச்சரிக்கக்கூடிய லாவகம்னு சொல்லலாம் ஒரு நீளமான வாக்கியத்தை எங்கே ஏற்றி எங்கே இறக்குனா அது வேற ஒரு பொருளில் வரும் அப்படிங்கிறத கனகச்சிதமாக செய்வார் அதிசய திருடன் அப்படிங்கக்கூடிய படத்தில் கொடூரமான ஒரு ராஜகுருவா அவர் வருவார் அந்த படத்தில் அவர் அடிக்கடி உச்சரிக்கக்கூடிய ஒரு வார்த்தை நிலகல கண்டம் இதை அந்த படம் முழுக்க இருபதுல இருந்து இருபத்தைந்து விதங்களில் வேற வேற மாடுலேஷன்களை உச்சரித்திருப்பார் இப்படி ஒரு கொடூரமான வில்லனாக கோலோச்சி கொண்டிருந்த பாலையாவை பாசக்கார குணச்சித்திர நடிகனாக மாற்றிய படம் பாகப் பிரிவினை அதில் சிவாஜியின் மூத்த சகோதரனாக வந்து பலரையும் தன்னுடைய நடிப்பால அழ வச்சிருப்பார் ஒரே காட்சியில பாலயானனும் எஸ் வி சுப்பையானனும் நம்ம கூட நடிச்சா ஜாக்கிரதையா இருக்கணும்ப்பா கொஞ்சம் அசண்டா கூட போச்சு நம்ம நடிப்பை தூக்கி சாப்பிட்டுருவாங்க இப்படி பல தடவை சொன்னவர் நம்ம நடிகர் திலகம் சிவாஜி நடிப்புக்கு இலக்கணம்னே அவர் சொல்லுவாங்க அவரே அப்படி சொல்லியிருக்காரு காதலிக்க நேரம் இல்லை படத்துல கதாநாயகிகளின் அப்பா கேரக்டர் நடிச்ச எஸ் வி ரங்காராவ் சரியானபடி படப்பிடிப்புக்கு வந்து ஒத்துழைக்கல அதனால அவர்கிட்ட அழுத்தம் கொடுத்தாரு இயக்குனர் ஸ்ரீதர் இதனால் ரங்காராவ் என்ன பண்ணார் கோபிச்சுக்கிட்டு இந்த படமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துலேருந்து விளக்கிட்டேன் இந்த கேரக்டருக்கு யாரை போடலாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்த ஸ்ரீதர் கிட்ட பாலையாவை நடிக்க வைங்க அப்படின்னு ஆலோசனை சொல்லியிருக்காரு டி ஆர் ரகுநாத் ஸ்ரீதர் மனசுலையும் ஏற்கனவே பாலையா தான் இருந்தாராம் ஆனால் அப்போது வில்லன் குணச்சித்திர நடிகராக மட்டுமே பாலையா அறியப்பட்டிருந்ததால் ஒரு சின்ன தயக்கம் அவருக்கு இருந்தது இதில் காமெடியும் பண்ணணுமே அவர் வந்து பொருத்தமாக இருப்பாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்திருக்கு அவருக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசாக துணிஞ்சிட்டாரு ஸ்ரீதர் படம் வெளியானதும் பாலையாவின் நகைச்சுவையால் சிரிக்காதவங்களே கிடையாது பாலையாவின் அசத்தலான உடல் மொழி அவருடைய வைப்ரேட்டர் குரல் அதில் பலவிதமான வித்தியாசமான மாடுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் நெடுக அவர் ஆக்கிரமித்திருந்தாலும் முக்கியமாக அந்த பேய்கதை கேட்கக்கூடிய காட்சி சம்மம்மாஸ் அந்த ஒரே படத்தில் பாலையா பெரிய நகைச்சுவை நடிகராகவே போயிட்டார் ஏதோ மிஸ்டர் ஜமீன்தார் பாமா விஜயம் எல்லாத்திலையுமே முத்திர பதிச்சிருப்பார் அதுலேயும் அன்றைய இளம் இயக்குநராக முளிர்ந்த கே பாலச்சந்திரன் பாமா விஜயத்தில் நடித்த எத்திராஜ் கேரக்டர் அவருடைய மயில் கற்களில் ஒன்று வரவுக்கு மீறி செலவு செய்யக்கூடிய இன்றைய குடும்பத்திற்கும் எடுத்துக்காட்டாய் சொல்லப்படக்கூடிய வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படிங்கக்கூடிய பாடல் இடம்பெற்ற படம் அது அடுத்து பாலையாவின் மறக்க முடியாத கேரக்டர் ஏ பி நாகராஜன் அவர்களின் திருவிளையாடல் படம் தலைக்கணமிக்க ஹேமநாத பாகவதரா அந்த படத்தில் நடிச்சிருப்பார் மன்னரிடத்தில் கர்வம் துணிக்கக்கூடிய அதிகார குரலில் சவால் விடுறது பானபத்திரரின் மக்கு சீடனை இப்படி பாடுறானா அப்படின்னு சொல்லி கலங்கி பாண்டிய நாட்டை விட்டு கிளம்புறப்போ குரல் தழுதழுத்து பேசுறதுன்னு நடிப்பிலும் குரல்லையும் இவர் காட்டக்கூடிய வெரைட்டிகள் யார் செய்திருக்க முடியும் பாலையாவின் மறக்க முடியாத அடுத்த அவதாரம் ஊட்டி வரை உறவு வேதாச்சலம் கேரக்டர் சிவாஜியின் தந்தை மனைவி இருக்கும் போதே இரண்டாவது மனைவி அவளுக்கு வந்து ஒரு பெண் அப்படின்னு படம் ஒழுக்கவும் பரிதவிப்பான நடிப்பில் அநாயசமாக நடிச்சிருப்பாரு பாலையா டி எஸ் பாலையா அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான நடிகனுக்காகவே உருவாக்கப்பட்ட கதாபாத்திரம் தான் தில்லானா மோகனாம்பால் படத்தில் வரக்கூடிய தமிழ் வித்வான் முத்துராக்கு கேரக்டர் திருவடை மருதூர் வெங்கடேசன் அப்படிங்கிறவர் தான் பாலையாவின் தமிழ் பாத்தியார் படத்தில் வரக்கூடிய தமிழ் இசை கூட அவருடைய தான் மதுரை சீனிவாசன் அப்படிங்கிறவர்கிட்ட சிறப்பு பயிற்சியும் பெற்றார் பாலையா இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக பல கச்சேரிகளுக்கு மறைவாக சென்று தமிழ் கலைஞர்களின் முக பாவங்களை கற்றுக்கிட்டார் பாலையா இந்த படத்தில் வரக்கூடிய மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன பாடலை கேட்டதுமே என்ன நாகராஜா என்ன மறைஞ்சின்னு பார்த்து எழுதுன பாட்டா இது அப்படின்னு பாலையா கிண்டலே பண்ணாராம் திலானா மோகனாம்பாள் படத்தில் எந்த காட்சியை நாம் வந்து விவரிக்காமல் போகிறது ஓடக்கூடிய ரயிலில் குளிரில் நடுங்கும் குரல்ல ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதே அப்படின்னு சிலேடை எனக்கு அங்கே ஒரு சோடா கடைக்கார தெரியும் அப்படின்னு சிவாஜியை மடக்கிறது அடே வைத்தி விஷப்பயலே அப்படின்னு நாகேசை திட்டுறது சிவாஜிக்கு பின்னாடி வந்து நின்னுக்கிட்டு பத்மினியின் நாட்டியத்தை பார்க்குறது நலந்தானா பாட்டில் வந்து பத்மினி சிவாஜியை நலம் விசாரிக்க அதை கண்டுகொள்ளாது வாசிக்கக்கூடிய சிவாஜி கிட்ட தவில் வாசிச்சுக்கிட்டே கண்ணால வந்து சைகை காட்டி உன்னை நினைச்சு தான் பாடுறா உன்னுடைய காதலி அப்படின்னு உணர்த்தக்கூடிய அழகுன்னு வசனத்தாலையும் கண்ணாலையும் உடல் மொழியாலையும் பரவசமான நடிப்பை தந்திருப்பார் டி எஸ் பாலையா டி எஸ் பாலையா அவர்கள் ஆங்கில படத்திலையும் நடிச்சிருக்கார் அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாத ஒரு செய்தி எல்லிஸ் ஆர் டங்கன் எவ்வளவோ வற்புறுத்தி அழைச்சும் கூட அமெரிக்கா வந்து போல அதே மாதிரி எம்ஜிஆர் இவரை அரசியலுக்கு அழைத்தும் நாசுக்காக மறுத்தவர் சிவாஜிக்கு இவர் என்றும் பெரிய சகோதரர் எம் ராதாவும் இவரும் நெருங்கிய தோழர்கள் டி எஸ் பாலையாவின் குடும்பம் வந்து ரொம்ப பெருசு இவருக்கு வந்து மூன்று மனைவிகள் முதல் மனைவி பெயர் பத்மாவதி இவங்களுக்கு ஐந்து மகன்கள் இரண்டு மகள்கள் இரண்டாவது மனைவி பெயர் லீலா இவங்க டிஎஸ் பாலையா மரணம் அடைகிறதுக்கு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க இவங்களுக்கு நான்கு மகள்கள் இரண்டு மகன்கள் மூன்றாவது மனைவி பெயர் நவநீதம் இவங்க நடிகை சந்திரகாந்தாவின் அக்கா இவங்களுக்கு மனோகரி அப்படிங்கக்கூடிய ஒரு மகள் பாலையாவின் மூத்த மகன் சாய்பாபா திரையில வந்து நாகேஷுக்கு இரண்டு பாடல்கள் பாடியிருக்கிறார் எங்கிருந்தோ வந்தால் படத்தில் வந்து ஹலோ மை டார்லிங் வீட்டுக்கு வீடு படத்தில் மலர்களில் அப்படின்ற பாடல்கள்லாம் சாய்பாபா தான் அப்பா வழியில் திரைக்கு நடிக்க வந்த அவரது மற்றொரு மகன் ஜூனியர் பாலையா அப்படியே பாலையாவின் மற்றொரு நகலாவே அவர் வழங்குகிறார் மகள் மனோ தமிழ் படத்தில் அறிமுகமாகி மலையாளம் மற்றும் தெலுங்கு படங்களில் நடித்தவங்க மற்றவங்கள்லாம் திரைத்துறைக்கு வரல தில்லானா மோகனாம்பால் படத்துக்காக சிறந்த குணச்சித்திர நடிகருக்கான தமிழக அரசின் விருது பெற்றவர் பாலையா டிஎஸ் பாலையாவைப் பற்றி அவருடைய தீவிரமான ரசிகரான திருநின்றவூர் டி சந்தானகிருஷ்ணன் அவர்கள் நூற்றாண்டு கண்ட டிஎஸ் பாலையா அப்படிங்கக்கூடிய ஒரு நூலையே எழுதியிருக்கார் டிஎஸ் பாலையா நடித்த கடைசி திரைப்படம் அகத்தியர் இதில் ஒரு விசித்திரம் என்ன அப்படின்னா அகத்தியர் மாதிரியே அவர் வந்து குள்ளம் அப்படின்னு கிண்டல் அடிக்கப்பட்டதுனாலேயே ஆறாம் வகுப்போடு பள்ளிப்படிப்பை நிறுத்திட்டு சர்க்கஸ் கனவு கண்டு நாடகத்தில் நடித்து சினிமாவில் நுழைஞ்சு எல்லா உயரங்களையும் புகழையும் தொட்ட உன்னதமான நடிகர் தான் டி எஸ் பாலையா அவர் மறைந்தது ஜூலை இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அன்று என்ன நேர்களே டுவெண்ட்டி ஃபோர் ஃப்ரேம்ஸ் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து டிஎஸ் பாலையா பற்றி சில விஷயங்கள் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னொரு கலைஞரோட நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சிவகுமார்